முருகாச்சரணம். இப்போது அன்றபதி குடியேற பாட்டோட செகண்ட் பார்ட்டு பார்ப்போம். புண்டரீக விழியாளாம் அண்டர் மகள் மணவாளாம் புந்தி நிறை அறிவாளாம் உயர் தோளா. புண்டரீகம் அப்படின்னா தாமரை, தாமரை போன்ற கண்களை உடையவன் புண்டரீக விழியாளா. அண்டர் மகள் மணவாளா, அண்டர்னா தேவர்கள், இங்கே தேவேந்திரனுடைய பெண் தேவயானை. ஸோ தேவயானையை திருமணம் செய்து கொண்டவனே அண்டர் மகள் மணவாளா. அடுத்தது புந்தி நீரை அறிவாளா. புந்தினா புத்தி, புத்தி நிறைய அறிவு. இதை முருகனை சொல்லலை, புத்தி நிறைய அறிவை கொடுப்பவன் முருகன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. புந்தி நிறை அறிவாளா உயர் தோளா, நல்ல உயர்ந்த தோள்களை கொண்டவன், அதாவது நல்ல வலிமையான தோள்களை உடையவன். பொங்கு கடலுடன் நாகம் விண்டு வரை இகல் சாடு பொன் பரவு கதிர் வீசு வடிவேலா. பொங்கு கடலுடன், பொங்கி வருகின்ற கடலோடு, நாகம், நாகம்னா மலை, விண்டு அது இரண்டாக பிளக்கும்படியாக, வரை இகல் சாடு, வரைனா திருப்பியும் மலை, இகல் சாடு, இகல்னா போர் புரியதல், ஒரு பகைமையோட செய்கிறதுக்கு பேர் இகல்னு பேர். சாடுன்னா தண்டிக்கிறது, அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து சாடுதல், அது இகல் சாடு. பொன் பரவு கதிர் வீசு முருகேசா, பொன் பரவு, பொன்னாக்க தங்கமயமாக, அது அவ்வளவு பிரகாசமாக முருகன் இருக்கிறான். இங்கே சூரபத்மன் பலவேறு மாய தோற்றங்கள் எடுத்தான் இல்லையா, கடைசியாக மாமரமாக நிற்கிறதுக்கு முன்னால் வாயுவானா கடலானா அந்த வரிசையில் பொங்கு கடலுடன் நாகம் விண்டு வரை இகல் சேர அப்படிங்கிறார். அதாவது மலையாக இருந்தால் இந்த நாகமாக இருந்தால் பாம்புகளாக வந்தான், இந்த நாகம்ங்கிறதுக்கு வந்து பாம்பு, பாம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, மலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மலைன்னு எடுத்துட்டாக்க கிரௌஞ்ச மலையை கூறிட்டவன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து கடல் நாகம் இகல், முதல்ல நாகம்னு மலை எடுத்துட்டோன்னாக்கா திருப்பியும் வரைக்கும் மலை எப்படி வரும், அதுக்காக திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையை போடுவார் அருணகிரிநாதர், மாட்டாரே. அதனால் பொங்கு கடல், கடலோடு நாகப்பாம், நாகங்களாக மாறியவன் சூரபத்மன். வெவ்வேறு மாய தோற்றத்தில் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்தான்னு கந்த புராணத்தில் இருக்கு. பொன் பரவு கதிர் வீசு, அவனை வெற்றி கொண்ட பொன்மயமான பிரகாசிக்கின்ற கதிர் வடிவேலா. தன் தரள மணி மார்ப, தண்ணுனா குளிமை பொருந்திய, ரொம்பவும் கூலாக இருக்கிறது, அதை தான் தண்ணுன்னு சொல்லுவோம், தன்மை. தன் தரள அதனா வரிசையாக இருக்கிறது. மணி மார்ப அதாவது வரிசையாக மணி மாலைகளை அணிந்து கொண்டவன். இந்த மணி மாலைகள் குளிர்ச்சி பொருந்தியவை, முத்துங்கிறத அவ்வளவு அழகாக சொல்கிறார். தன் தரள மணி மார்ப செம்பொன் எழில் செரி ரூப, செம்பொன் செம்மையான ரொம்ப அழகான, எழில் செரி, எழில்னா அழகு, செரின்னா நிறைந்திருக்கிறது. ரூப உன் வடிவத்தில் அழகு, ரொம்ப மிகவும் அழகு வடிவானவன் முருகன்னாலே அழகு தானே. தன் தமிழின் மிகு நேய, தன்னுனா இங்கேயும் குளுமையான, ஆனால் இந்த இடத்துல அர்த்தம் சொல்கிற போது சிறப்பான உயர்வான. தமிழ், தமிழ் மொழியின் மிகு நேயா, தமிழ் மொழிக்கு மிகவும் பிரியமானவனே,
மிகவும் நேசமானவனே. நேசம் ஆகிறதுங்கிறத தான் தமிழில் சொல்லும்போது நேயம்னு சொல்கிறார். முருகேசா, சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைதனில் மேவு பெருமாளே. சந்ததமும் எப்பொழுதும் அடியார்கள் சிந்தை, அடியவர்களுடைய மனதில் குடியான குடியிருக்கின்ற தன் சிறுவைதனில் மேவு பெருமாளே. தன்னுனா இங்கேயும் குளுமையான சிறந்த சிறுவை சிறுவாபுரி என்ற ஊரில் இருக்கின்ற பெருமாளே. இந்த பாட்டுக்கு ஒரு குறிப்பு ஒன்று வலையப்பேட்டை கிருஷ்ணன் சொல்லுவார். அதாவது முருகன் அடி நடு முடி அப்படின்னு எடுத்தோன்னா மூணு ஸ்தலங்கள் வந்து அருணகிரிநாதரே சொல்கிறார். அடி வந்து குரா அடி, குரா மரத்தின் கீழ் இருக்கிறது அந்த முருகன் வந்து அடி. நடு வந்து இது சிந்தைதனில் குடியான நடு வாரிஜம்னு வரும், அதாவது கொந்துவார் கூரை அப்படின்னு ஒரு திருத்தணிகை பாட்டு இருக்குது. அதில் வந்து அடி கால் பாதம் வந்து திருவடை கழி எனவும், நடுங்கிறது சிறுவாபுரி எனவும், முடி என்பது கொண்ட வேத நன் முடி அது வந்து திருப்போரூர்னு சொல்லுவார். இந்த நடுங்கிறது இதயத்தை குறிக்கிறது. இந்த இதயத்தில் இருக்கார் அந்த அடியார்களுடைய இதயத்தில் முருகன் இருக்கார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால் அடி முடி நடு அப்படின்னு எடுத்தோன்னா இந்த மூணு ஸ்தலங்கள் தான். அடினா திருவிடைக்கழி, நடுனா சிறுவாபுரி, முடினா திருப்போரூர் அப்படிம்பார். இந்த பாட்டை பற்றி இன்னொரு சிறப்பு என்னென்னா இதில் வந்து நாலு தரம் மகிழ்ச்சிங்கிற வார்த்தை வருது, மகிழ்தல் சந்தோஷப்படுறதுங்கிற வார்த்தை வருது. ஆனால் இந்த சந்தோஷப்படுறதுங்கிற வார்த்தையே எவ்வளவு விதவிதமாக குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தோன்னா முதல் வரியில் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீற அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவர்களையெல்லாம் காப்பாற்றி அவர்கள் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது வரும்படியாக செய்த செயல், அதை பார்த்து தேவர்களெல்லாம் சந்தோஷப்பட்ட அது அந்த த வெரி ஈவெண்ட் ஆஃப் இட், அந்த நிகழ்ச்சியே வந்து சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியை சங்கரன் எப்படி மகிழ்ந்தார் அப்படின்னு கேட்டால், சங்கரனுங்கிறது சிவன், சிவன் முருகனோட அப்பா. அந்தரியோடு உடன் ஆடும் சங்கரன் ஐங்கரன் உமையாள் இவா எல்லாரும் மகிழ் கூற அப்படின்னு சொல்கிறார். மகிழ் கூறன்னா நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாளாம். அப்பா அம்மா பொதுவாக குழந்தைகள் ஏதான அச்சீவ் பண்ணினா அதை வாய் விட்டு பாராட்ட மாட்டாள், மனசுக்குள்ளே தான் சந்தோஷப்படுவாள். அதை வந்து இதில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்தரியுடன் ஆடும் சங்கரனும் மகிழ் கூற அப்படிங்கிறார். அதுவே மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள்ள பேரும் அஞ்சினனும் அயனாரும் எதிர்கான அவளாரும் பார்த்து சந்தோஷப்படுறார். தேவேந்திரர்களாகட்டும் முனிவர்களாகட்டும் அவர்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறார். அதுவே அரியும் அவளுடைய மனைவி திரு மங்கையுடன் அரி தானும் இன்பமுறை மகிழ் கூற அப்படின்னு சொல்கிறார். அதாவது விஷ்ணு நாராயணன் தன்னுடைய மனைவி லக்ஷ்மியோட இதை வந்து சொல்லி சொல்லி பார்த்து சந்தோஷப்படுறாராம். அவருக்கு மாப்பிள்ளை இல்லையா முருகன், அதனால் முருகனை பற்றி பொதுவாக என்ன வழக்கம், அப்பா அம்மா மனசுக்குள்ளே பாராட்டிப்பா, மாமனார் மாமியார்னு இருக்கிறவா மாப்பிள்ளை பெருமையை வாய்விட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி பெருமைப்பட்டுப்பா இல்லையா. அதை இந்த இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வர வேண்டும்.
ரொம்ப அழகான பாட்டு சிறுவாபுரி பாட்டு முருகாச்சரணம்.